பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் செயற்பாட்டாளர் திரு ஜெகதீஸ்வரன் இருக்கிறார். அவர்கள் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அறநிலையத்துறை விவகாரம் இப்போது மீண்டும் சர்ச்சைக்குள்ள இருக்கு. இந்த அறநிலையத்துறை விவகாரம் 1860களில் ரிலீஜியஸ் என்டவ்மெண்ட் ஆக்ட்னு பிரிட்டிஷ் கொண்டு வந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெரிய சர்ச்சையில் சிக்கிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தது, அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது, ஆன்மீகவாதிகளின் கட்டுப்பாட்டை தாண்டி அரசுக்கு அதன் மீது ஒரு தார்மீகமான பொறுப்பும் கடமை உணர்வும் இருப்பதை பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வு கேதார்நாத்தில் மோடி பேசினத, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் அண்ணாமலை அவர்கள், அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எம்எல்ஏ காந்தி அவர்கள் நேரடியாக எல்இடி திரை அமைத்து ஒளிபரப்பு செய்து பாஜக தொண்டர்களோடு அமர்ந்து அதை கண்டு கழித்திருக்கிறார்கள். இதை பார்த்து அர்ச்சகர் சமூகத்தைச் சேர்ந்த பலரே இது ஆகமத்துக்கு எதிரானது, இது அறநிலையத்துறை விதிகளுக்கு எதிரானதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அரசாங்கத்தை தாண்டி இப்படி ஒரு நிகழ்வு எப்படி கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டது? நீங்க சொல்ற உண்மையிலே வந்து அதிர்ச்சியான சம்பவமா தான் இருக்கிறது. இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மோடியுடைய நேரலை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்லல, அது வந்து திரையிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனால் எந்த இடத்தில் நடந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது, அது மிக குறிப்பாக இப்போ நடக்கின்றது ஆட்சியில் இது நடக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் தோன்றுகிறது. ஏன்னா நீங்க வந்து இப்போ இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ்ல சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மோடின்னு சொல்லி சொல்லலை. நாளைக்கு வந்து ஸ்டாலின் அவர் பேசுவார், எடப்பாடி அவர்கள் பேசுகிறார், அதை வந்து காட்சிப்படுத்துற திமுக தொண்டர்களோ அதிமுக தொண்டர்களோ யார் செய்தாலும் தவறுதான். கோயில் அப்படிங்கறது அவங்க சொல்ற மாதிரி சில விதிகள் இருக்கு, அந்த விதிகள் கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கறதும், இன்னொரு கோயிலை கூட அரசியலை கொண்டு வராதீங்க அப்படிங்கறது பல நேரங்கள் சொல்லப்பட்டதான். நீங்க கிட்டத்தட்ட ஒரு கோயிலை வந்து ஒரு பிரச்சார மேடையாக ஒரு அரசியல் மேடையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால், உண்மையிலேயே இவர்கள் சொல்கின்ற மாதிரி யாருடைய மனங்கள் புண்படும் என்றால் இந்துக்களை மனம். இவங்க சொல்றாங்க, ஒரு அமைதியை தேடி நாங்க கோயிலுக்கு போறோம், நாங்க வந்து அமைதியை சாமி கொண்ட போறோம், நீ அதற்காக கோயிலை தெரிஞ்ச அப்படின்னு சொல்லி போராட்டம் அப்படி. உண்மையிலேயே அவர்கள் வந்து அந்த கடவுள் பக்திக்காக போராடுகிறார்களா, அல்லது தங்களை கட்சியை வளர்த்து மட்டும் போராடுகிறார்கள் பார்க்கும்பொழுது இந்த சம்பவத்தின் முடியாது. நீ சொல்ற மாதிரி மிக முக்கியமான சில கோயில்கள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் வந்து இந்து கடவுள்களோ இல்ல வந்து இந்துக்களோ கிடையாது. எங்களுடைய நோக்கம் வந்து பாஜக வளரணும். அது பாஜக வளருவதற்கு நாங்கள் என்னென்னலாம் அந்த பிரச்சார மேடைகளாக எங்களெல்லாம் மாற்ற முடியுமோ அதை நாங்கள் செய்வோம்ங்கிறதா அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியுது. சொன்ன மாதிரி அறநிலையத்துறை எப்படி அனுமதித்தார்கள்ங்கிறது உண்மையில அதிர்ச்சியாக இருக்கு. பார்த்தோம், அறநிலையத்துறை வந்து இன்னைக்கு செயல் பாபு அவர்கள்ட்ட அமைச்சரான பிறகு அறநிலையத்துறை உண்மையிலேயே என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. பல யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தாங்களோ அந்த இடங்களை மீட்பதாக இருக்கட்டும், இந்த கோயில் உண்டியல் படத்தை வச்சு இந்த கல்விக்கு எப்படி பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை செய்வதாக இருக்கட்டும், பல இடங்கள்ல வந்து இதெல்லாம் இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் தான் வந்து பிஜேபி பேசுகிறோம். எச்ராஜாவோ அண்ணாமலையோ ஒன்றர்களோ கோயில் இடங்கள் பல இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் நீங்க மீட்டிடுங்கன்னு சொல்லி அது குறித்து அவங்க ஒரு நாளும் பேசிருக்கிறாரு. ஒரு நாள் கூட கோயில் இடங்கள் இப்படி ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிறாரு. இந்த மாதிரி உண்மையிலே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே பேசிக்க கிடையாது அப்படிங்கிற தெரியும். இவர்களுடைய நோக்கம் எல்லாம் எப்பொழுதுதான் எனக்கு தெரியும், இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு அண்ணாமலை சொல்ற மாதிரிதான். நீங்க வந்து இப்ப கேன் ப்ரொஜெக்ட் மோடி இஸ் அ டிஃபரண்ட் டீல் ஒரு வீடியோ ஒரு ஆடியோ சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மோடியை காமிச்சு எப்படியாவது வளர்ந்துட முடியுமா அப்படிங்கிறது இது நிச்சயமா முகம் சுழிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஒரு பக்தர்கள் வர்றாங்க, மதுரை மீனாட்சி போய் வராங்க, திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து நிச்சயமாக என்ன பிரச்சாரம் நிறைய மாத்திட்டு இருக்காங்க அப்படி, இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேக்ஃபயர் ஆகும் நான் நினைக்கிறேன். வந்து ஒரு இயல்பான பக்தருக்கு ஒரு இந்து பக்தர்கள் இப்போ இந்துக்கெல்லாம் வந்து மோடி பேசுறாரு, மோடி பக்தி பரசமா பாஜக தொண்டர்களுக்கு எல்லாம் உத்தியோகமா இருக்கலாம். இன்னும் சொல்லப்பா இது பாஜக தொண்டர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் தான், அதுதான் தமிழகத்தில் போட்டு பாருங்க. ஆல்சா இல்ல கல்யாணம் பண்ணும்போது பிடிங்க, நீங்க பிடிச்சு பாருங்க. கோயிலை இந்த மாதிரி பயன்படுத்துவதற்கு இது வந்து சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் எடுக்கணும். இது எதுக்காக சொல்றேன்னா, இது இந்த பாஜக மட்டும் கிடையாது, நாளை திமுகவும் செய்யலாம். திமுக நாங்களும் இந்துக்களுக்கான கட்சி தான், நாங்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் இங்கே இருக்கலாம், அதிமுக செய்யலாம், இல்ல பாமக யார் வேணாலும் செய்யலாம். நிச்சயமாக இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்றால் எடுக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த விஷயத்துல இப்படி ஒரு கோணத்தை பார்க்கலாமா, அதாவது பாஜக தலைவர்களை திமுக நேரடியாக கைது செய்தாலோ அல்லது அவர்களை நேரடியாக விமர்சித்து பேசினாலோ பாஜக திமுகவினுடைய நேரடி எதிரியாக திமுகவை அங்கீகரித்தது போல ஆகிவிடும், அதனால ராஜாவை தொடமாட்டார்கள், பொன்னார் அவர்களை தொடமாட்டார்கள், அண்ணாமலையை தொடமாட்டார்கள் அப்படிங்கிறத அவர்கள் ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா எடுத்துக்கொண்டு இதெல்லாம் திமுகவினுடைய வீக் பாயிண்ட்ஸ், அதனால நம்ம இதை தைரியமா செய்வோம் அப்படிங்கிறதற்காக திமுகவினுடைய வலிமை குன்றிய புள்ளிகளை ஆராய்ந்து இந்த விஷயங்களை பிளான் பண்ணி பண்றாங்களோ? அதாவது பாஜக வந்து தொடர்ச்சியாக இழந்துட்டீங்கன்னா, ரொம்ப தொடர்ச்சியா சொல்லணும்னா, நீங்க வந்து நாடு ரோடு தான் என்னை தூக்கிட்டு போ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இருக்கு. அவங்க தொடர்ச்சியாக நீங்க வந்து செந்து பாலாஜி விஷயங்களா இருக்கட்டும்,
ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பேசப்படாத இருந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற அதிமுக எதிர்கட்சியோட பணிகள் செய்வது இல்லைங்கிறத பார்த்து சிலப்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல நேரங்கள்ல என்ன பேசணுமோ அதை பேசாம சம்பந்தமில்லாத பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தது. அவரோட மேல தொடர்ச்சியில குற்றச்சாட்டுன்னு வந்துருந்தது. இன்னும் கடைசியா இந்த மழை பிரச்சனையில கூட அவர் மீது நம்ம குற்றச்சாட்டு வைக்கணும் இடத்துக்கு தள்ளப்படுகிறோம். நீங்க அவங்க ஆற்றல் செய்த ஊழலும் இதுக்கு ஒரு பேப்பை காரணம் மக்கள் பேசுறது. அப்போ எதிர்கட்சியாக செயல்படாத நிலைமை ஆக்கப்பூர்வமா இவங்களாம் செயல்பட முடியுமோ அங்கும் செயல்படாமல் தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீ வந்து தொடர்ச்சியாகவே அவங்க வந்தாலும் கேட்டீங்கன்னா இந்த இந்த போட்டி என்பது திமுக எகென்ஸ்ட் பாஜக தேர்தலுக்கு முன்னாடியும் பிரயோகிச்சாங்க தேர்தலுக்கு பிறகும் பிரயோகிக்கிறோம் தொடர்ச்சியா பிரயோகிப்பாங்க. அவங்க வந்து அதிமுக அப்படிங்கிற இடத்துல அதிமுக அந்த இடத்துக்கு நம்ம நகரணும். பாஜக வந்து 4 சீட் 4 MLA ஜெயிச்சிருந்தா கூட இந்த அரசியலே வந்து திமுக எகென்ஸ்ட் பாஜக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நீங்க அதாவது எந்த அளவுக்கு மோசமாக போகிறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியாளரை பார்த்து பேசும் பொழுது அவர் வந்து அறிவாளத்தை கரெக்டா அட்டாக் பண்றாரு. நீ வந்து கலைஞர் டிவியா நீ சன் டிவியில ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா இது ஒரு பேசுபொருளாக மாறும். இதை அவர் டேரக்டா அட்டாக் பண்றாரு பாட்டு திமுக அட்டாக் பண்ற அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லாத அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஆனால் அவர்கள் செய்கின்ற பல விஷயங்கள் வந்து கோமலத்தனம் அங்க இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்க வந்து வெள்ள நிவாரணத்துக்கு நாங்க போய் போறதுன்னு பாக்குறது நீங்க எம்எல் காந்தி ஒரு வீடியோ கூட பார்த்து ஒரு டயர்ல ஒருத்தர் தள்ளுறது பல நேரங்கள்ல வந்து ஒரு நகைச்சுவை பொருளாக மாறுகிறார்கள் மேன் கண்டதா மாறுகிறாங்க அப்படிங்கிற அவங்க பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி வளர்ச்சின்னு பாக்குறாங்க. இது சில பேர் பார்க்கும் சில வளர்ந்துட்டு வராங்க வளர்ந்துட்டு வராங்க. ஆனா தேர்தலில் மக்கள் அதற்கான சாரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்தல் முடிவு வரும்போது நாடாளுமன்றத்தை இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் இல்ல ஒரு கடைசியில ஊழல் செய்த முடிவுகளும் அதில் மக்கள் வந்து சரியாக அவர்களுக்கு வந்து என்ன கொடுக்கிறமோ அதை கொடுத்துட்டு பாருங்க. ஆனா அவர்கள் எப்படியாவது ஒரு பேசுபொருளாக இருந்து 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 மாறலாம நினைக்கிறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கும் இங்கேயும் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசம். நீங்க வந்து மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி பேசுபொருளாக இருந்து இருந்து கூட வரலாம். இங்க வந்து மக்கள் வந்து இஷ்யூட உடைய பதில் என்னங்கிறது யோசிப்பாங்க. காவிரி பிரச்சனை ஒரு நிலைப்பாடு என்ன, முல்லைப்பள்ளியார் பிரச்சனை ஒரு நிலைப்பாடு என்ன, இது வந்து கோயிலுக்காக இந்து மதத்துக்காக போராடுறது ஓகே. மற்ற விஷயம் இப்ப கோர்ட்டு கேட்குறீங்க ஒரு அரங்காவலர் நியமிக்க கூடாது அரங்காவலர் நியமிக்கும் சொல்லிட்டு ஒரு கோர்ட்டு ஒரு கேஸ் போடும்போது ஒரு சண்பர அமைப்பை சேர்ந்த போகும்போது நீங்க இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடங்களை பத்தி பேச மாட்டீங்க மருத்துவத்தை பேச மாட்டீங்கன்னு நீதிமன்றி பார்த்து கேட்கிறார். நீதிமன்றி அவர்கள் முதற்கொண்டு இங்க விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்றா அது ரொம்ப சாமானிய பொதுமக்களால் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாமே தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் மக்கள் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா இது இதனால ஏற்படுகின்ற பாதிப்பு சொல்ற மாதிரி தேவையில்லாத பாதிப்பு இது வந்து பல விஷயங்களிலும் ஒரு பதட்டத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்க வேண்டியதான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பாருங்க எங்களை உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தேவையில்லாம பார்த்தோம் கொண்டாடங்கள் சும்மா போய் ஒரு ஸ்டேஷன்ல படுத்துக்கிறாங்க கொண்டாட வசதி கைது செய்து விட்டாங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நாங்களும் எதிர்கட்சி அப்படிங்கிற அவங்க நிர்வாகத்தை முயற்சி செய்கிறார்கள். இது ஆனா ஒரு பேசும் பொருளாக அந்த இடத்துக்கு நகர்கிறார்கள். இது அதிமுக அந்த ஆபத்தை உணர்கிறார்களா இல்லாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. திமுக எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இதுல வர்றாங்களே அப்படிங்கிற ஆபத்தை உணராமலே ஒரு செயல்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு அதிமுகவினருக்கு அந்த புரிதல் இல்லாமல் போனதற்கு அவர்கள் மீது அடுக்கடுக்காக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும். ஆனால் திமுக பாஜகவையும் RSS-னுடைய செயல்பாடுகளையும் கையாளுவதில் ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கிறதோ அப்படின்ற கேள்வியையும் பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள்ல திமுகவால எதுவுமே செய்ய முடியல. அமைதியாக வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. கைது செய்தால் நேரடி எதிரியாக அங்கீகரிக்கப்படுவார்கள் என்ற பயம், கைது செய்யாவிட்டால் இதை சரியாக கையாளவில்லை என்கின்ற பழி, இந்த இரண்டுக்கும் மத்தியில் திமுக ஊசலாடி கொண்டே இருக்கிறது. சரியாக கையாள தவறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பல நேரங்கள் இடம் கேட்டீங்கன்னா இப்ப இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் கூட வந்த உடனே நிறைய பேர் சொல்றது கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு RSS அஜெண்டாவை அப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா அது முழு புரிதல் இல்லாமல் பேசப்படுகிறதோ அப்படிங்கிறப்ப நான் சில ஆசிரியர்கள்ட்ட பேசுறேன். ஆசிரியர்கள் பேசும்போது அவங்க சொன்னார் இந்த RSS தெரியாம உள்ள கொண்டு வராங்க என்ன பண்ண நினைச்சிருக்கீங்க நம்மள திமுக தான் வாக்களிச்சோம் அப்படின்னு ஒரு பேசினார். பட் என்னுடைய பார்வை என்பது வேறாங்க இருந்தது. நீங்க என்ன கேட்டீங்கன்னா இப்போ அதை நியமிக்கிறவர்கள் இது இது மூலியமா RSS வந்துருவாங்க இல்ல வந்து அது தொடர போகுது அப்படின்னா அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கும்போது இதோட பயம் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த திட்டமே தற்காலிகமான திட்டம், இது 6 மாசத்துக்கான திட்டம். அதுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்கப்படுகிறது. அமைச்சர் சார்களும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சார்களும் மிக தெளிவாக சொன்னாங்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட நபர்கள் நாங்க ரொம்ப கண்காணிக்க போறோம், யார் வரப்போறோம் யார் வரப்போறோம் அப்படிங்கறத நாங்க தெளிவா பார்க்க போறோம்ங்கிறது ஒண்ணு இருக்கும் தெளிவா சொல்லிருக்காங்க. இன்னொரு பேசப்படாத விஷயம் தெரிவிக்கிறேன், இதற்கான தேவை இருக்கிற விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் சண்டஸ் மாதிரி நடக்கும். சோ நான் வந்து RSS பின்புலம் இல்ல லெஃப்ட் பின்புலம் எந்த பின்பு ஆகும் அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு கொள்கை இருந்தால் கூட
ஒரு குழந்தை வந்து அதை போய் நான் புகுத்து வேலை தெரியுது, அது புகுத்தே மாட்டே புகுத்து கிளம்பி ஏற முடியல, அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்விக்கு ஒழுங்கா சிறப்பு. அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கில் இப்ப பதிவு செய்தவர்கள் வந்து 90% மேற்பட்டவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அந்த மீதி ஒரு 10% அவங்க செய்யும்போது ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருந்தாங்க அப்படின்னா அவர்களும் வந்து பில்டர் பண்ணி நாங்க எடுக்கிறோம். நீங்க அஜெண்டா என்னங்கிறது இன்னொன்னு, நீங்க வந்து ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு தவறான கற்பிதம் அங்க ஏற்படுது அப்படின்னா அதை கண்காணிப்பதற்கு உடனடி ஹாஸ்டல்களும் இருக்காங்க, அந்த இடத்துல ஆட்களும் இருக்காங்க, நம்ம குழந்தைகளே சொல்லிடுவாங்க, வீட்டுல சொல்லிடுவாங்க அப்படிங்களா தெரியுமா. ஒரு கூட்டமாகத்தான் நம்ம அந்த வகுப்புல நடக்க போது அப்படிங்கிற பாக்குறது, ஒரு புதிய இடத்துல நடக்க போது அரசு அலுவலகத்தை நடக்க போது சில நேரங்கள் அந்த சரியான புரிதல் இல்லாமல் பண்றாங்களோ அப்படிங்கறது ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. இன்னொன்னு ஆளுநர் ஆர் என் ரவி ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் சுருக்கம் காட்டுறாங்க, நீங்க அவரை ரிசீவ் பண்ண போகும்போது ஏன் உதவி ஸ்டாலின் வந்தார், எதற்க ஸ்டாலின் வந்தார் அப்படிங்கிற பல கேள்விகள் ஒரு அபரிதமான பயம் ஒன்று தேவையில்லாமல் பார்க்கப்படுகிறதோ வந்து முதல்ல நிறைய பார்வை ஆரம்பி வந்த உடனே பிரச்சனைகளை அவர் பார்க்க போறாரு, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பல ஊழல் போறாரெல்லாம் அவர் வெளியே கொண்டு வர போறாரு அப்படின்ட்டு அது நடக்கும், அது ஸ்லோவா நடக்கும். ஆனா ரொம்ப அவசர அவசரமாக வந்து ஆர்எஸ்எஸ் அழக பாக்குறதா திமுக ஏற்பது இல்ல, அவங்க வந்து இப்ப அதிமுக மாதிரி ஏதாவது மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க, இல்லை முக்கியமான ஒரு திட்டங்களை விட்டு கொடுக்குறாங்க, இல்ல வந்து தேவையில்லாம அழிவழிஞ்சு போறாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக இருந்தால் நிச்சயமா நாடும் அது எதிர்ப்பு. அது மாதிரி எனக்கு கூட தெரியல, நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து அடிபணிஞ்சு போறாங்க, இல்ல வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்குள்ள போறாங்க அப்படிங்கறது அது மாதிரி நடந்தா நிச்சயமாக நானும் அது சொல்லுவேன். ஏன் திமுக பயப்படுறது கேள்வி எழுப்ப முடியும். இன்னைக்கு வந்து அந்த அது ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க, நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் இல்ல பாஜகவோ வந்து அதுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்க முயற்சி பண்றாங்க, நீங்க வந்து மோடி அகேன்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்க முயற்சி பண்றாங்க. திமுக வந்து தன்னுடைய பாதையில பயணிச்சுட்டு இருக்கு, அது மாதிரி இயல்பா பயணிச்சுட்டு இருக்கு, ஒரு அரசாங்கம் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ தயார் செய்து கொண்டிருக்கிறது. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ சரியான ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வந்து ஆளுநர் வந்து பிரச்சனை கிளப்பும் பொழுது இப்ப நீங்க எதுவும் பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்த உடனே கூட்டணி கட்சிகள் குரல் கொடுத்தாங்க, அது காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்க, விசிக்க புறக்கணிச்சாங்க அப்படின்னு பாப்பாங்க. இது திமுக தெரியாமல் இல்லை, திமுக சொல்லி கூட செஞ்சுக்கலாம். திமுக இப்பொழுதே ஒரு அரசாங்கமாக நேரடியாக ஒரு அட்டாக் பண்ண வேண்டாம், தேவைப்படுற நேரத்தில் நம்ம களத்துல வந்தா போதும் அப்படிங்கிற பார்வை எடுக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற ரீதியாக இவங்க ஒரு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லையும் அது சரிதான் நான் பார்க்க தேவைப்பட்ட இவர் வந்து இப்போ மம்தா பானர்ஜிக்கு அங்கிருந்து ஆளுநர் குடைச்சல் கொடுப்பது போல் ஆளுநர் ரவி ஏதாவது வகையில் ஈடுபட்டார் என்றால் முதல் எதிர்குறல் முதல் எதிர்ப்பு குரல் வந்து நிச்சயமாக திமுக வரும் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க சுத்தி இருக்கிறவங்க நீங்க வந்து பெரியார் கழகம் இல்ல மற்றவர்களாம் அவங்க எதிர்த்து கொண்டே இருப்பாங்கன்னு நான் பார்க்கிறேன். திமுக தேவைப்படுற நேரத்தில் அவங்க மேல் என்ன செய்யணுமோ செய்வாங்கன்னு எனக்கு தோணும். இது வந்து திமுக சார்பாக நான் சொல்லல, தொடர்ச்சியாக பார்த்து பாருங்க, ஒவ்வொரு அடையாளம் நிறைய பேட்டிகள் பார்க்கிறோம், ஒரு அபிரி ஒரு பயம் இருக்கிறது அந்த அஜெண்டாக்குள்ள போறாங்கன்னு பார்க்க முடியும். நீங்க சொன்ன பதிலின் அடிப்படையில அப்ப நான் என்னுடைய போன கேள்விய வேற பெர்ஸ்பெக்டிவ்ல போஸ்ட் பண்றேன், அது சரியா இருக்குமான்னு பாருங்க. மக்கள் மத்தியில ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருப்பதனாலும் அந்த உணர்வு இருப்பதனாலும் திமுகவிடம் இந்த எதிர்பார்ப்பை அதிகமாக முன்வைக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா இதுல? ஆமா, அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஏன்னா இப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்க பாக்குறப்ப ஆளுநர் பன்வாரிலால் வகுப்பு வந்து ஒரு ஆய்வுக்கு போனார்னா கூட அதை ஸ்டாலின் அவர்களை களத்தில் வந்து எதிர்ப்பார் அப்படிங்கிற பாங்க. இப்ப அதே நேரத்துல ஏஎன்கோ ஐஏஎஸ் வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஆளுநர் சில புள்ளிவரை விளக்கிக்கிறார் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்ணுங்க பொழுது அது ஏன் அதை பெரிய பேசு பொருளா மாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது இல்லையா. அதான் நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக இதை வந்து எதிர்ப்பது அப்படிங்கிறது அதே மாதிரி ஆளுநர் எதிர்த்தால் ஒரு மாநில முதலமைச்சராக நீங்க மற்ற முதலமைச்சர்களுக்கு ஒரு நீட்டு விவகாரத்துல இருக்கட்டும், இல்ல மற்ற கொரோனா விஷயங்களாக இருக்கட்டும், அவருக்கு குறைச்ச கடிதம் இல்ல அவங்களை வந்து ஒண்ணு திரட்டணும் அப்படிங்கிற விஷயங்களாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பாங்க. ஒரு ஒரு தேசிய அளவுல என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் ஒரு எதிர்கட்சியாக அதெல்லாம் தொடர்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காரு திமுக அப்படிங்கிற கட்சியாகவும் ஒரு மாநில முதலமைச்சராகவும். நீங்க ஆனா ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு அதீதமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? நீங்க வந்து அவங்க ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிவா செயல்படுதுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இந்த ப்ராக்டிவான வேலைகளை கூட்டணி செஞ்சுக்கிறாங்க ஏற்கனவே அதே கேள்விக்குள்ளாக்கப்படுது. எதற்காக கேஸ் அலைகளை பதட்டப்படுறாரு, எதற்காக பெருமாள்களை பதட்டப்படுறாரு கேள்வி தொடர்ச்சி எழுந்திருக்கு. அதற்கே என்ன பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியும் யோசனை போயிட்டு இருக்க நேரத்துல திமுக அவசரமாக அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கட்சியாக செய்ய வேண்டும், நீங்க வந்து ஒரு அரசா ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. கட்சியாக நீங்க எந்தெந்த மேடைகள்ல ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணுமோ பாஜக எதிர்க்கணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும்.
அதே நேரத்துல நீங்க ஒரு ஒரு அரசாங்கமாக நீங்க சொல்ற மாதிரி இந்த கோயில்கள் அறநிலைத்துறை தாண்டி எல்லாம் நடக்குதா, இல்ல அறநிலைத்துறை ஒப்புதல் நடக்குதா, இல்ல அங்க சில பேர் வந்து ஆர்வம் சந்தேகம் செயல்படுறாங்களா அப்படிங்கறத பார்த்து அவர்களை கடையெடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது. நான் சொல்றேன் பல விஷயங்கள் அறநிலைத்துறை சார்ந்தும் அரசு சார்ந்தும் மத்திய மாநில உறவுகள் சார்ந்தும் கூட பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியிலும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.